ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். கொஞ்சம் சின்ன வீடியோ தான், பட் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ரொம்ப நாட்களாகவே சைனாவின் ரோபாட் வீரர்கள் எல்லைக்கு வந்ததாக செய்திகள் வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், அது உண்மையே கிடையாது. அது ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகண்டா. அவர்கள் செய்யக்கூடிய பல ஃபேக் அண்ட் ஃபால்ஸ் ப்ரொபகண்டா மற்றும் பல திட்டமிடப்பட்ட பிரச்சாரங்களில் அதுவும் ஒன்று. ஆனால் இப்போது ஒரு முக்கியமான உண்மையான செய்தி வெளிவந்துள்ளது. அது என்னன்னா, இந்தியாவின் டிஃபென்ஸ் ரோபாட்ஸ், ரோபாட்டிக் வீரர்கள் லடாக் எல்லைக்கு செல்வதற்கு ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டது. டிஃபென்ஸ் ரோபாட்ஸ் என்பது பொதுவாகவே வெரி ப்ரொஃபஷனல் சர்வீஸ் ரோபாட்ஸ். அந்த மாதிரியான ரோபாட்டிக் வீரர்கள் ஒரு நீண்ட பெரிய போர் சூழ்நிலைகளில் இராணுவத்தால் ஏற்கனவே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு உதவும் வகையில் பயன்படக்கூடிய ரோபாட்ஸ் அது. இந்தியாவில் உள்ள ரோபாட்டிக்ஸ் துறையின் ஹைதராபாத்தை தளமாக கொண்ட ஒரு பெரிய வர்த்தக அமைப்பான அகில இந்திய ரோபாட்டிக்ஸ் அசோசியேஷன், ஆல் இந்தியா ரோபாட்டிக்ஸ் அசோசியேஷன் அல்லது ஐரா என்ற ஒரு பெரிய நிறுவனம், பெரிய அமைப்பு, இன்று இந்தியாவின் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட டிஃபென்ஸ் ரோபோக்களை மாஸ் ப்ரொடக்ஷன் செய்ய தொடங்கிவிட்டதாக இன்று அறிவித்துள்ளது. 2 வருடமாக ஐரா நிறுவனத்தின் தலைவராக இருக்கும் திரு கிஷன் பிஎஸ்வி என்பவர் இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்த வாரம் புதன்கிழமை அன்று இதை பற்றிய செய்தியை ஹைதராபாத்தில் ஏற்கனவே வெளியிட்டிருந்தார். டிஃபென்ஸ் ரோபோக்கள் என்பது தொழில்முறை அடிப்படையில் பார்த்தால் சர்வீஸ் ரோபோக்கள் என்ற வகையில் அடங்கும். அவை போர் சூழ்நிலைகளில் இராணுவத்தால் பெரிய எண்ணிக்கையில் பயன்படுத்தப்படுகிறது. அவை பெரும்பாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வீரர்களின் சக்தியையும் போருக்கான அமைப்புகளையும் மேம்படுத்தும் நோக்கத்துடன் அந்த ரோபோக்கள் சேர்க்கப்படுகிறது. பாதுகாப்பு துறைகளில் இந்தியா மிகவும் முன்னேறி வரும் சூழ்நிலையில் ஆல் இந்தியா ரோபாட்டிக்ஸ் அசோசியேஷன் அதாவது ஐரா அமைப்பானது ரோபாட்டிக்ஸ் துறையின் சார்பாக மேம்பட்ட பாதுகாப்பு ரோபோக்களை இந்திய இராணுவத்திற்கு கொடுக்க விரும்புவதாக ஐரா நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த டிஃபென்ஸ் ரோபோக்கள் இந்த வருடம் ஆகஸ்ட் 15 நமது நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு 15 அன்று முறையாக வெளியிடப்பட்டு நமது நாட்டின் இராணுவத்திற்கு அர்ப்பணிக்கப்படும். இது மாஸ் ப்ரொடக்ஷன் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடக்கும் சூழலில் 2 சாம்பிள் ரோபோக்கள் மிக விரைவில் இந்திய இராணுவத்திடம் லடாக் எல்லையில் சோதனை செய்வதற்காக அனுப்பப்படும். அந்த ரோபோக்களை எப்படி பயன்படுத்தலாம், லடாக் போன்ற பகுதியில் எப்படிப்பட்ட தேவைகள் உள்ளது என்பதை அறிந்து அதற்கு ஏற்றாற் போல மாஸ் ப்ரொடக்ஷன் செய்வதில் ஒரு சில மாற்றங்களும் செய்யப்படலாம். அதன் பிறகு மேலும் நமது இராணுவத்தின் தேவைகளை பொறுத்து சியாச்சின், காஷ்மீர், அருணாச்சல பிரதேஷ், திபெத் போன்ற முக்கியமான சிக்கல் நிறைந்த பகுதிகளுக்கு ஏற்ப மாற்றங்கள் செய்யப்பட்டு பல 1000கணக்கான டிஃபென்ஸ் ரோபாட்ஸ் மாஸ் ப்ரொடக்ஷன் செய்யப்படும். தற்போதைக்கு இந்த டிஃபென்ஸ் ரோபோக்கள் இந்திய இராணுவத்திற்காக மட்டுமே ஐரா நிறுவனத்தால் சொந்தமாக தயாரிக்கப்பட்டு இந்திய இராணுவத்திற்கு கொடுக்கப்படும். இது விற்பனைக்காக தயாரிக்கப்படாது என்று இந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. ஒரு வர்த்தக அமைப்பாக இந்தியாவின் ஐரா அமைப்பு நாடு முழுவதும் உள்ள பல்வேறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவித்து இந்த டிஃபென்ஸ் ரோபோக்களை தயாரிக்க ஏற்பாடுகளை செய்ய உள்ளது தொடங்கிவிட்டது. நாடு முழுவதும் உள்ள ரோபாட்டிக்ஸ் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் ஒற்றுமையை வெளிப்படுத்தவும் நாட்டில் உள்ள ஒவ்வொரு ரோபாட்டிக்ஸ் ஸ்டார்ட் அப் நிறுவனமும் இந்த ரோபோவை நாட்டுக்கும் நமது நாட்டின் இராணுவத்திற்கும் அர்ப்பணிப்பதாகவும் அறிவித்துள்ளார்கள். இந்த திட்டத்தில் பங்கு பெற ஐரா அமைப்பு பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அழைத்து விட்டது. 60% ரோபோக்கள் ஐரா அமைப்பின் பொறியாளர்களால், இன்ஜினியர்களால் உருவாக்கப்படும் மற்றும் 40% ரோபோக்கள் அனைத்து ரோபாட்டிக் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களால் கூட்டாக உருவாக்கப்படும். ஐரா அமைப்பானது இந்த டிஃபென்ஸ் ரோபாட்டிக்ஸ் படை வீரர்களின் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், திங்கிங் கெப்பாசிட்டி மற்றும் அதற்கான பாகங்களை உருவாக்கி வருகிறது. ஐரா அமைப்பு விரைவில் இந்திய இராணுவத்திடமிருந்து பல ஸ்பெசிபிகேஷன்ஸ் மற்றும் தேவைகளை தெரிந்து கொண்டு இந்த புதிய ரோபோக்களை மாஸ் ப்ரொடக்ஷன் செய்ய உள்ளது. நாங்கள் கடுமையாக பாடுபடுவோம், ரோபாட்டிக்ஸ் துறையில் இந்தியாவை உலகத்தின் சிறந்த நாடாக மாற்றுவோம், இந்தியாவை இந்த துறையில் லீடராக மாற்றும் எந்த விருப்பத்தையும் விட்டுவிட மாட்டோம் என்று ஒரு புதிய அறிக்கையை ஐரா அமைப்பு வெளியிட்டுள்ளது. இன்னொரு பக்கம் ஐரா அமைப்பு லாஸ்ட் மைல் டெலிவரி ரோபாட்டிக் ஸ்ட்ராட்டஸ் என்ற நிறுவனத்துடன் இணைந்து நெருக்கமாக வேலை செய்கிறது. ரோபோக்கள்
போர்க்களத்தை இன்றைய காலத்தில் மாற்றத் தொடங்கிவிட்டது. ஐரா அமைப்பு இந்தியாவில் ஆயுதங்களை நகர்த்தும் பொருட்களை விநியோகிக்கும் விதத்தில் ரோபோக்களை பயன்படுத்தி ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்த உள்ளது. ஐரா அமைப்பு தெலுங்கானா மாநிலம் முழுவதும் இலவச ரோபாட்டிக்ஸ் ஆய்வகங்களை நிறுவ தொடங்கிவிட்டது. ரோபாட்டிக்ஸ் துறைக்கு ஆதரவாக அடுத்த 5 ஆண்டுகளில் இன்ஜினியர்ஸ் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்குவதை இலக்காக கொண்டுள்ளது. ஐரா வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி பல நிபுணர்களால் வடிவமைக்கப்பட்ட இந்த திட்டம் அனைவருக்கும் ரோபாட்டிக்ஸ் மற்றும் நல்ல ரோபோக்களை உருவாக்குவதற்கான ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கும் என்று கூறியுள்ளது. ஐரா அமைப்பானது இந்தியாவில் உள்ள கல்வி நிறுவனங்களில் அதன் பெரிய தாக்கத்தை உருவாக்கி லேட்டஸ்ட் தொழில்நுட்ப திறன்களை வழங்கவும் அவர்களை ரோபாட்டிக்ஸ் நிபுணர்களுடன் தொடர்பு கொள்ளவும் அவர்களிடமிருந்து நல்ல ஃபர்ஸ்ட் ஹேண்ட் தகவல்களை ரகசியங்களை அறிந்து கொள்ளவும் புதிய திட்டங்களை இந்த அமைப்பு உருவாக்கியுள்ளது. இந்த திட்டங்கள் எதிர்காலத்தில் ரோபாட்டிக்ஸ் துறைக்கு தேவையான புதிய சக்திகளை உருவாக்க பல நிகழ்வுகளை நடத்தும். அனைத்து இந்திய ரோபாட்டிக்ஸ் அசோசியேஷன் ஐரா ரோபாட்டிக் நிறுவனங்களின் லாபம் என்ற நோக்கம் இல்லாத ஒரு வர்த்தக அமைப்பாகும். நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். இது நாட்டிலேயே ஒரு யூனிக் முதன்மையான முதல் முறையான அமைப்பு. ஐராவின் நோக்கம் இந்தியாவில் ரோபாட்டிக்ஸ் வணிக வாய்ப்புகளை ஆதரிப்பதும் வளர்ப்பதும் மற்றும் உருவாக்குவதுமாகும். இந்த வருடம் August 15 நம்மால் இந்த டிஃபென்ஸ் ரோபாட்டிக் படை வீரர்களை நம்மால் காண முடியும். கண்டிப்பாக லடாக், சியாச்சின், காஷ்மீர், அருணாச்சல பிரதேஷ், திபெத் போன்ற பகுதிகளில் ஆயிரக்கணக்கான இந்த ரோபாட்டிக் படை வீரர்கள் இந்தியா சார்பில் குவிய வாய்ப்புள்ளது என்று சொல்லப்படுகிறது. என்ன ஒரு பிரேக்கிங் நியூஸ் பார்த்தீங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இது நீங்கள் வேற சேனலில் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இது மாதிரி நல்ல வீடியோஸ் 100 கணக்காக இருக்கு நம்ம சேனலில், அதையும் கொஞ்சம் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அன்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எதையுமே எப்பவுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.